வணக்கம். இன்றைய முப்பால் நிகழ்ச்சி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சின்ன வயதிலேருந்தே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலுமே பள்ளி படிப்புலையும் சரி கல்லூரி படிப்புலையுமே ஒரு முன்மாதிரியான மாணவராக திகழ்ந்தார். விண்வெளி ஆராய்ச்சியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள துணிந்த கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலையும் பணியாற்றியிருந்தார். அது போல இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்பத்துல தன்னோட பங்களிப்பு அதிகமா இருந்ததால இந்திய மக்கள் மத்தியில இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று எல்லாராலையும் போற்றப்பட்டார். அவர் எழுதின புத்தகமான 2020 இந்தியா அப்படிங்கிற புத்தகம் தென்கொரியாவோட மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்தியாவில இருக்கிற பல தொழில்நுட்ப கல்லூரிகள் உட்பட பல பல்கலைக்கழகங்கள்ல துணை பேராசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறார். இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா சோமாலியால இருக்கிற பல கல்வி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி மையங்கள்ல வருகை பேராசிரியராகவும் பணியாற்றி இருக்கு. தன் வாழ்நாள் முழுவதும் மாணவர்களுக்காகவும் தன்னோட கல்வி அறிவை மத்தவங்களுக்கு வெளிப்படுத்தணுங்கிறதுக்காகவும் அயராத உழைத்தவர் தான் கலாம். இதையே வள்ளுவரோட வாக்குல சொல்லணும் அப்படின்னா, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இந்த குறளுக்கான பொருள் விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, மணல்ல இருக்கிற ஒரு கேணிய தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும். அதே போல எந்த அளவிற்கு நம்ம கல்வி கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவு ஊறும். தினம் ஒரு குறளை தெரிஞ்சுப்பதற்காக ஸ்ட்ரிங்ஸ் டிவி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திருங்க. மீண்டும் உங்களை ஸ்ட்ரிங்ஸ் முப்பா நிகழ்ச்சி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் செழியன். நன்றி.